ஹே ஹாய் ஹாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா எஸ்கேப் ப்ரூம் பார்ட் டூ தான் பார்க்கப் போறோம் அதாவது பார்ட் டூ ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த இது வந்து காப்பிரைட்ல போயிருச்சு அந்த வீடியோ அதனால பார்ட் டூக்கு அப்புறம் அதாவது அதுக்கப்புறம் என்ன கேம் நடந்துருக்கும் அதாவது பார்ட் த்ரீயை தான் நம்ம பார்ட் டூவா பார்க்கப் போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் த சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இத்தனை நாள் வீடியோ போடல கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாம இருந்தது அதனால தான் போடல ஆனா நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வியூஸ்லாம் எல்லாம் போல ஆனா நமக்காண்டி நாலு பேர் இருக்கீங்களா அதுவே போதும் இந்த கேம்ல எப்படி கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலையில டப்புன்னு திரும்பினா எப்படி இருக்கும் அந்த

கழிச்சு அப்படியே ஒரு ரிங் அடிக்குது அதாவது ஒரு போன்ல ரிங் அடிக்குது அதுல ஒருத்தன் போயிட்டு அந்த ஒரு டெலிபோனையுமே எடுத்து காதல வச்சுட்டு ஹலோன்னு சொல்றான் அப்போ அப்போ அங்கேயுமே ஒரு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது கீனு அவன் காதல ரொம்பவுமே சவுண்ட் அடிச்சிருது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பைத்திய காரணங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே பின்னாடி போறான் அப்போ அதுல ஒருத்தன் நம்ம இங்க இருந்து வெளியே போனா அந்த டோருக்கு வந்து லாக்கரே கிடையாது அந்த லாக்க தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் கண்டுபிடிங்க காய்ஸ் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தனுமே அப்படியே முன்னாடி போறான் அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அதுல ஒரு பொண்ணு அவனை புடிச்சிடறான் முன்னாடி எட்டு வைக்காத அப்படிங்கிறது ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாலும் அவன் க்ளோஸ்

அப்படிங்கிறான் ஆனா அது போட்டுமே அப்படியும் வரல இப்போ என்ன பண்றது தெரியாம இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு நிறைய புக்ஸா இருக்குது அதாவது ஒரு சின்ன கேம் மாதிரி அப்படியே தள்ளி தள்ளி வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது அதுக்குள்ள தாண்டி போறா அதுல ஒருத்த இந்த சாங்கை யாராவது அமத்துறீங்களா ரொம்பவுமே காது வலிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளால முடியாதா சாமி அப்படின்ட்டு அவனுமே அப்படியே ஃபாஸ்டா தாண்டி போறான் எல்லாத்தையும் இப்போ அப்படியே அந்த புக் எல்லாம் ஒன்னா வச்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே ஒரே கலரா வர்றது அதாவது எல்லோ பிளாக் ப்ளூன்னு இப்படி வந்துகிட்டு இருக்குது இப்போ இது வந்து நம்ம கேம் கிடையாது அதாவது இந்த கலரை வச்சு தான் நம்ம எல்லா நம்பரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாருங்களேன் நான் முதல் சொன்னது கரெக்ட் தானே இந்த கிளிப்பில் எல்லாம் பால்லாம் வச்சு லாடுவாங்கல்ல அப்போ பாருங்களேன் நான் முதல் சொன்னது கரெக்ட் தானே அந்த எல்லோ பிளாக் ப்ளூன்னு அந்த கலரை வச்சு அந்த பாலோட கலரை வச்சுமே கண்டுபிடிக்கிறாங்க நம்பர் சேமே இல்லை எல்லோ கலர் பாலில் நைன் எழுதிருக்குது பிளாக் கலர் பாலில் எயிட்னு எழுதிருக்குது அதே மாதிரி ப்ளூ கலர் பாலில் டென்னுங்கிறாங்க ஆனால் அந்த நம்பர் போட்டுமே வரல அப்போ இவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு கட்டையுமே நட்டெல்லாம் கலந்து சாய ஆரம்பிச்சிருது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் நம்ம போட்ட நம்பர்லேயே அப்படியே ரிப்பீட் பண்ணி அப்படியே பின்னாடியிலிருந்து போடு அப்படிங்கிறாங்க அதாவது ஜீ

தாங்கும் நமக்கும் தெரியாது இப்படியே புடிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒரு டெலிபோனோட வயருமே அந்த கீழே விழுந்துருது அவ்வளவுதான் இவளுமே அதோட டெத் இவங்களுமே எப்படியோ ஒரு வழியா அந்த லாக்கர் எடுத்துட்டு மேல போயிட்டு அதையுமே ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாங்க அதாவது அடுத்த கேமுக்கு போயிடுறாங்க அடுத்த கேம்ல என்ன நடந்ததுங்கிறத அடுத்த பார்க்கலாம் பாட்ல ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ் இந்த மாதிரி அடுத்து சூப்பரான வீடியோலாம் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ